வட்டி வாங்குகிறவன், வட்டி கொடுப்பவன், வட்டிக்கு சாட்சி சொல்பவன், வட்டி கணக்கெழுதுபவன், வட்டி வசூலிப்பவன் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். தாய்மார்கள் ரொம்ப கவனிக்கணும். சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டாலே காதில் இருக்கிற கம்மலை கொண்டு விற்கிறதுக்கு பதிலாக கொண்டு அடமானத்தை கொண்டு விற்கிறது. என்னவா வித்தா திரும்ப யாரு வாங்குறது? வட்டின்னு சொல்லி ஒரு தனி தலைப்பே பேசணும்னு நினைச்சேன், நேரம் இல்ல. நம்முடைய நகைகளை நம்முடைய கஷ்டங்களுக்கு ஆளுக்காலதுக்காக வேண்டி வித்தா எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா அதற்காக வேண்டி ஒரே அடியாக கொண்டு போய் வட்டி கடையில கொண்டு வைக்கிறது, அடமானத்துக்கு வைக்கிறது, எவ்வளவு பெரிய ஒரு குற்றம், எவ்வளவு பெரிய ஒரு பாவம். வட்டி கொடுப்பது, வட்டிக்கு வாங்குவது, வட்டிக்கு சாட்சி சொல்லுவது, இந்த கடைக்கு போங்க பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, ரெண்டு பவனுக்கு அதிகமா ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும் ரெக்கமெண்ட் பண்றாங்க, சாட்சி சொல்லுகிறார்கள் அவர்கள். வட்டி கணக்கு பார்ப்பது, வட்டி கடையில போய் வேலைக்கு சேர்ந்து, வட்டி கடையில் வேலைக்கு சேர்ந்து போய் வசூலிப்பு, பரிந்துரை செய்வது, வட்டி வாங்குவது கொடுப்பது எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம். அதிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும்.